கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்று அவர் நம்மோடு பேசும் வார்த்தை எசாயா 44:21. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, என் சகோதரனே சகோதரியே எனக்காக யாரும் இல்லையே, விசாரிக்க யாரும் இல்லையே என்று தனிமையின் பாதையில் ஏங்கியிருக்கும் மகளே மகனே, இதோ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உன்னை உருவாக்கிய தகப்பன் நான், நீர் என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கூறுகிறார். என் பிரியமானவர்களே, இனியும் நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின எல்லாவற்றிற்கும் மேலான கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். பின்பு ஏன் கலங்குகிறீர்கள்? நீங்கள் யாரால் மறக்கப்பட்டாலும், கைவிடப்பட்டாலும், ஒடுக்கப்பட்டாலும், நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இருப்பதால் நீங்கள் அவரால் மறக்கப்படுவதில்லை. ஆனால் நாம் அவரின் அன்பை உணராதவர்களாய், அவரை விட்டு விலகி, அவரை மறந்து, தன்னிலை இழந்தவர்களாக அடிமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று கூறும் பிள்ளைகளே, இதோ கர்த்தர் சொல்கிறார், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று. ஆமீன். அன்பானவர்களே, அவர் நம்மை அவரின் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். இனியும் நாம் விழித்தவர்களாக அவரால் மறக்கப்படுவதில்லை என்று, அவர் நமக்கு துணை நிற்கிறார் என்று, எல்லா பழிக்கும் நின்று நம்மை காத்து கொள்கிறார் என்றும். எனவே நாம் அவருடைய பிள்ளைகளாக அவருக்கு பயந்து அவர் சொல் கேட்டு இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு நம்மை நடத்துவார். நாம் அவரை சார்ந்து வாழ ஜபம் செய்வோமா? என் அன்பான தகப்பனே, இந்த காலை வேளையிலே உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை புதுபலன் அடைய வைத்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. இன்று நாங்கள் வேண்டிக் கொள்கிற காரியங்கள் நடக்கவில்லை என்றால் கர்த்தர் எங்களை மறந்தார், அவர் எங்களை கைவிட்டார் என்று புலம்புகிறோம். அதற்காக எங்களை மன்னியும். எது நடந்தாலும் நன்மைக்கு இதுவாக நடக்கிறது என்று, நீர் எங்களை மறப்பதில்லை என்று உணர்ந்து வாழ உதவி புரியும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.